நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாடா, அருமையான கதைடா. கலைவாணர் அரங்கம் ஆர்ஆர் சபாய்க்கெல்லாம் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ஒரு இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல, கதையை சொல்லிடுங்க. தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன். ஷோ 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 சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க, இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க, அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது, ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிக்கங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க, சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே புள்ளை ஆர்சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. பிள்ளையார் சொல்லி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? படிமா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், டாட்டா மாதிரி. டாட்டா என்னது ஞாபகம் வருதுங்க, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து முழுக்கறீங்கன்னா. டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிரில்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர பைட். ஏங்க, பணக்காரங்கன்னா உங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா அம்மா இல்லீங்க, ஒரு பையன். அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க, ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டல செத்து போயிட்டாரு. யார் மாதிரி? இந்த மாதிரி கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா, சரி அத விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு போய். ஐயோ வேணாங்க, கிருஷ்ணா மட்ட கண்ணமா பட்ட நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா, புறப்படலாம் சார், நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் ஃபயர் என்ஜின் மாதிரி வரும். டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுக்கினேன். ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கையை உருவுங்க, வலிக்குது. சேம். அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்ன மாதிரி வயசை தப்பா பிடிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? பையன் 1960ஆம் வருஷம் 8ஆவது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கிற கணக்கு இருக்குதேம்மா. ஏன் சார், பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க. இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போய்ட்டு ஆல் தி பெஸ்ட். அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணே ஒண்ணா? ஆமா, பாண்ட்ஸ். அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கையை போட்டுக்கிட்டு. அசிங்க பிடிச்சான கையை எங்க இங்க இருக்குடா? அப்ப இது டேய் ஏறா இல்ல வேணா விட்டு கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது. என்னப்பா இது? மூணாவது சீன் முடியறதுக்குள்ளே இப்படி தூங்குறாங்களே. முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கமா? என்னுடைய கலகலப்புல 3 சீன் தாங்குச்சு. என்னப்பா நீ கவலைப்படாதம்மா. நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் சேரனா இல்லையா பார். அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. பால் வந்துரு போலுக்கடா, கதவு தரோடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா. ஆமா, கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார், ஐயோ எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடு தாங்க. உங்ககிட்ட அடமானம் வச்ச மாதிரி பேசுறீங்க. அப்பா, கதை முடிஞ்சது இல்ல? ஏன் சார் 4ஆவது சீன் கேக்குறீங்களா? 4ஆவது சீனா? அப்ப 3ஆவது சீன்ல இருந்து ஆரம்பிச்சுப்பா, கேக்குறீங்களா? ஐயா, உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன். இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். எனக்கு இதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? எனக்கு என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது? அதுவும் என் மூக்குக்கு மேல. மூக்கோட நின்னுத, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம்குள்ள எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க. நாங்க வரோம். வாடா அறிவு கட்டவனே. யாரு? இன்னொருத்த இருக்கானே அவனை. அதானே பார்த்தேன். ஏண்டா கதை எப்படி? ஏண்டா இந்த மாதிரி புறம்போக்கு கதையெல்லாம் இனிமே என்ன கேட்க சொன்னா பலி போட்டுருவேன். ஆட்கள் கூட்டிலே வரப்போற, நீ வரமாட்டேன். நடந்தே வா. வரவே மாட்டேன். என்னது புறம்போக்கு கதையா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீங்க நல்லாதான் கதை எழுதுறீங்க சார். இனிமே உங்க பொண்ணுக்கு ஃபைல் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு ஃபைல் வாங்கி கொடுங்க. எங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாவி. ஒரு 5 ரூபாய் இருக்குமா டாக்ஸிக்கு? ஃபுல் சப்ஜெக்ட் கேளுங்க, இமிடியேட்டா 5 ரூபீஸ் தரேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். என்ன அடம் பிடிச்சிட்டு கதையே கேட்க மாட்டேன்னுட்டானுங்க. அண்ணா வணக்கம். விடு பாப்பா, என்ன பண்றாரு பாத்துடலாம். என்ன பண்ணுவானு? யார பாப்பான்னு? உன்னையா? உன்னையா? நான் உமாவை பாப்பான்னு தான் கூப்பிடுறது. எந்த தைரியத்தில் நீ விட்டு விட்டு வெளியே வந்த? அதுவும் இந்த பைய கூட எப்படி வந்த? உங்க அதட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. எங்க காதல் தெய்வீகமானது. நீங்க விரும்பினா ஒன்னா வாழ்வோம், இல்லன்னா ஒன்னாவே சாவோம். எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. உங்க டிராமா டயலாக் தான். இந்த டிராமா ஹலோ ஹலோ சுகமா. ஐயோ அது விரசமான டிராமாவாச்சே. ஏன் சார் நீங்க நாடகத்துல பேசி லவ் பண்ண மட்டும் கரெக்ட், நாங்க பண்ண தப்பா? இரு. உன்னதா ரூம்ல போட்டு பூட்டி வைக்க சொன்னேனே, நீ எப்படி யாரை கேட்டு வெளிய வந்த? யாரை கேக்கணும்? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. வாழ்க்கையில கெட்டாத உயரத்துல இருக்கிற அவரையே காதலிக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 8 அடி மதில் சுவரையா தாண்ட முடியாது. ஒரு நாள் அவரை பார்க்க முடியலன்னா சோறு இறங்கல, துக்கம் தாங்கல, தூக்கம் வரல. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. ஹலோ ஹலோ சுகுமார் நாடகத்துல உங்க ஹீரோயின் பேசுற டயலாக் தான் இது. ஐயோ என்ன என்ன விளையாடுறீங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏன் நாடகத்து டயலாக்கே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கீங்களா? உன் பேர் என்ன? திலக். என்ன படிச்சிருக்க? ஃபைனல் பி படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள காதல் பண்ண என்ன அவசரம் உனக்கு? அதாவது சார் ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் கழகே படிக்கிறப்ப காதலிக்கிறது தான். சரி இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? அதுவா சார் உங்க நாடகத்துல ஹீரோயின காலேஜுக்கு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் போறீங்கல்ல, சீன் 4A, அதே மாதிரி தான் சார் நானும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் இவள காலேச்சேன். சச்சி கையடு. இவன் என்ன ஓமேலையும் கைப்படுறான் எம்எல்ஏ கைப்படுறான். இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது? 3 மாசம் 2 வாரம் ஒரு நாள். ரேடியோல மணி சொன்ன மாதிரி. டாய் உங்க அப்பா யாரா? ஜட்ஜி சிவசுப்ரமணியம். ஜட்ஜி அடப்பாவி, அவர் பெரிய மனுஷனாச்சு, அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு புள்ள? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் நடக்காது சார், அவரு உங்க நாடகம் எல்லாம் பாத்துருக்காரு. ஐயோ கேட்டியா, ஒரு ஜட்ஜியே கெடுத்திருக்கு என் நாடகம். இனிமே சாமி நாடகம் தான் போட போறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ பணக்கார விட்டு பிள்ளையா. ஏண்டா கண்ணா, உனக்கு என் நாடகம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க, எல்லாமே என் நாடகத்தை பார்த்தேன் பண்ணீங்க. கடைசி சீன்ல ஹீரோ ரத்தம் கக்கி செத்து போறானே அத பண்ண. டேய் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் மகன் இருக்கானே அவன் ஒரு அனுமார் பிறவி, தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அடுத்தவனையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான். என்னமா நீ 3வது மனுஷனுக்கு முன்னாடி மானத்தை வாங்குறாங்க? காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கதான் சரி. பாத்தியா நல்லா இருக்கு. ஐயோ அவன் யாருன்னு தெரியாம நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே. அவன் யார் தெரியுமா? முறையா பொண்ணு கேட்க வந்தவன்லமா, டைப் ரைட்டிங் இன்ஸ்டிட்யூட்ல லவ் பண்ணவன். லவ் பண்ண என்னடா தப்பு? ஐயோ என்னமா நீ? ஆமாடா நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐயோ உங்க அம்மாவே அப்ரூவ் பண்ணியாச்சு. எப்ப எங்க கல்யாணம்? எப்ப கல்யாண சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? ஆமா அப்படியே குழந்தைக்கும் பேரை வச்சிடலாம். ஐயோ ஐயோ இந்த பாருமா உமா. ஐயோ என்னமா அது? மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ சார் சார் டிஸ்டர்ப் இல்லாத தூக்கிட்டே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் அடிக்கல நான் தான், மணி அடிச்சேன். எங்க வந்த என்ன விஷயம்? சார் எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட ஸ்நேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம், நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஆபீஸ் சபலத்துல இல்ல சார் 10,000 ரூபாய் கடன் வேணும், அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு. ஒரு 10,000 ரூபாய் தானே சார் பெரிய மனசு பண்ணீங்கன்னா? 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ அடிக்கடி டிராமா டிராமான்னு வெளியூருக்கு போடுற, ஆபீஸுக்கு வர்ற போன் காலை விட உனக்கு வர்ற போன் கால்கள் தான் அதிகமாவே இருக்கு. இதுல ஆபீஸ்ல வெறும் டிராமா கான்ட்ராக்ட் கூட்டம் ஒன்னு சுத்தி 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 நீ ஆபீஸுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிற. இந்த சூழ்நிலையில உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டான். இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா கொடுக்க மாட்டாங்க, இப்ப என்ன பண்றது? சாரி சார். ஏன் சீட்ல உட்காந்துருக்கியா? வாங்க வாங்க. டே கோபு, இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? சிம்லாவில இருந்து வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா, சிம்லா தமிழிசை சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட். நமஸ்தே. இவர் மிஸ்டர் அர்த்தனாரி, சிம்லா தமிழிசை சங்கத்தோட செக்ரட்டரி. நமஸ்தே. நான் கோபு, இது பாபு. சரி அதான் சிம்லால இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே, இன்னும் எதுக்கு இந்த மப்ளர்லாம்? எனக்கு வேர்க்குது, நான் வேணா அவுத்து விட்டுமா? அவுத்துக்குங்க, ஆனா இது இல்லாம இருந்தா உடம்புல ஆடையே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. உட்காருங்க. உயரமா எதுவுமே இல்லையா? இதா இருக்கு, இரும்புதான். எங்க எவ்வளவு தூரம்? நாங்க 3 வருஷத்துக்கு தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம். மொத்தம் 6 நாடகம். அது ஒரு சின்ன கண்டிஷன், ஒரு புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். அடுத்த மாசம் கடைசியில் தேதி கொடுக்கணும். ஐயோ சிம்லா ரொம்ப குளிரும், நாங்க வரல. சும்மா ஒரு நிமிஷம். அறிவு கட்டவனே, ஆண்டவனா பார்த்து இந்த ரெண்டு மஃப்ளர் கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜாம் ஜாம் உமா கல்யாணத்தை முடிச்சு விடலாம். சரிவா இருடா. சிம்லானா என்ன செலவாகும்? எல்லா செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாடகத்துக்கு மொத்தம் 10,000 ரூபாய் செலவாகும். மேல ஒரு 5,000 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு மேல கேட்டா ஓடிடுவாங்க. எல்லாம் பேசி பார்த்தோம். சிம்லாம்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப செலவாம் போல் இருக்கு. இருந்தாலும் நீங்க தமிழர்கள் உங்களுக்கு செய்யணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இந்த போக்குவரத்து பயணச்சீட்டை புக் பண்ணி நாங்க கையில கொடுத்துறோம். தங்கறதுக்கு அருமையான இடம் இருக்கு. டூரிஸ்ட் ஆபீஸ்ல நான் வர்க் பண்றேன். ஆமா, வெளியில சுத்தி பாக்குறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன். நாடகத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். அவன் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்றான். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். பாக்கி வந்து நாடகத்துக்கு மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது 45,000. ஐயோ பகல் கொள்ள. நாடகத்து டைட்டில் தானே சொல்றேன். ஆமா அதான் சொல்றேன். நாங்க போட போற புது நாடகத்தோட டைட்டில் பகல் கொள்ளை. அதான் டைட்டில். ரெமினரேஷன் 45,000. கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நாடகத்துல வேணா 4 சீன் குறைச்சுக்கிறோம். ரசிகர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது குறைக்க முடியாது. ஏன்னா எங்க நாடக குழுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டி 45,000 ரூபாய்க்கு குறைஞ்சா சம்மதிக்காது. கமிட்டியா? நீ தானடா கமிட்டியே. அந்த சின்ன வயசுல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த டிராயர்ல இருக்கு, எடுத்துக்காட்டு. அதாவது சார், நீங்க கமிட்டி இல்ல, 25,000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். பாத்தீங்களா, அவனுக்கு இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 35,000 ரூபாய் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ இப்ப என்ன சொல்றாரு? ஓகேன்னு சொல்றாரு. ஓகே 10,000 ரூபாய் கூட ஆகுது, ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பகல் கொள்ளைய அங்கதான் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். என்னடா என்னடா சார் அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்? அதான் சொன்னேன் 15,000 ரூபாய். அவ்வளவு மொத்தமா பார்த்ததே இல்லையே. அவங்க பாத்துருப்பாங்க. ஒரு 15,000 ரூபாய். அப்போ இந்த 15,000 மாத்தி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். வருஷமா நாடகத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல, இருப்பாங்களே சார். எங்க வைஸ் பிரசிடென்ட் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் பச்சை, அதனால லேடி ஆர்டிஸ்ட கிட்ட விட்டுறாங்க. மொத்தம் எவ்வளவு பொம்பளைங்க? அவர் பச்சை, நீங்க என்ன கலர்? நான் மாநரம். வரட்டுமா? சரியான நேரத்துல இந்த கிராக்கிங்ல கூட்டிட்டு வந்தேன். உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தல. ஆனா அதுங்களை விட்டுறத கப்புன்னு அமைக்க வை. நீ கவலையே படாத, கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வரேன். வரட்டுமா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? பண்ணிட்டேன். அடடே நீங்களா? வாங்கோ வாங்கோ. வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார்? ஆ, மைல்டு பிபி. பிபியா? பிபியா? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? அந்தம்மா ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல் இருக்கு. இது பாருங்க, நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க. நீங்களோ தெய்வ குழந்தை. என்னது தெய்வ குழந்தையா? அது நான் பெத்த குழந்தையா? விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டேன் சார். சிம்லால ஒரு 6 நாடகம் போடுறோம். 6ம் தமிழ் நாடகம். அதுல ஒரு நாடகம் புது நாடகம். ஆனா அது எழுதவே இல்ல. ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏன் நீட்டிங்க? அவர் எதிர்த்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு, எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம். அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம். ஆனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோன்னு பாக்கி 5 நாடகமும் கேன்சல் ஆயிடும். ஓஹோ, அப்ப உங்களுக்கு கதை வேணும். ஆத்துக்கு நானுங்க தும்திகா பத்தனுங்க. என்கிட்ட கதை கிடையாது. எல்லாம் வித்து போச்சு, எல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு. கதையெல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு. சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தோம். யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சு கேக்குறோம். நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார். சரி பிடிச்சுங்க. அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க. யார சொன்னது? நீதான் சொன்னேன். இது உங்க அப்பா தான் சொன்னாரு. யார் சொன்னீங்களோ. அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஐயோ, மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாமா? ஆமாங்க. குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா? அனுமாருக்கு ராமர மேல பக்தி போலாமா? எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா? நீங்க ஒரு மீன் குஞ்சு, நீங்க ஒரு குயில் குட்டி, நீங்க ஒரு அனுமார், நீங்க ஒரு எருமாடு. அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க. புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன், அதை கொடுத்து தொலை. புது கதை? புது கதையா? நல்லா இருக்கும். கண்ணாடி வேற இருக்கு. இந்த கதையிலங்க உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம். அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம். இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம். ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் வரும், அப்புறம் லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க, எங்களுக்கு தூக்கம் வேற வரும். அதனால நாங்க ஒன்று சொல்றோம். நாங்க ஏதோ எசகசக்கா ஒரு கதை சொல்றோம். அது சும்மா எழுதி கொடுத்துருங்க, அது போதும். என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னமா என்னங்க? ஓகே லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் வாசு. என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற? சரி, நீ லேடிஸ்லயும் சேர்த்தி இல்ல, ஜென்டில்மேன்லயும் சேர்த்தி. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும். நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்ச? இந்த சிம்லா குளிராச்சே, அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திக்க. ஒத்திக்க, ஒத்திப்பே. சரி. கோபு தம்பி, சிம்லா எங்க இருக்குது? அக்கா, அக்கா சொல்லாதே. அம்மா, சரி அக்காவே சொல்லு. அக்கா, வடநாட்டுல சோத்து கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம், பீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா, அப்படியே மேல போனா இமயமலை, கீழே போனா பள்ளத்தாக்கு. எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா துங்குவர் சத்திரம் வரும். சும்மா இருமா, வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. இப்ப நம்ம சிம்லாவில பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி. எழுதினவங்க ஒரு புது ரைட்டர், அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க தான் பேரு மகாலட்சுமி, மிஸ் மகாலட்சுமி. அவன்கிட்ட கை கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர்ல ஆயிடும் அவங்க கை. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூப்ல நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. சரி மச்சான் உட்கார். மச்சான் எப்படி எனக்கு சிஸ்டர்னா உனக்கு வேற? ஓகே ஓகே. அம்மா நீங்க நீடூடி வாழணும், அப்படியே வாழ்வாங்கறியா? சரி. இந்த ட்ரூப்ல என்ன எல்லாரும் தப்பா தான் நினைச்சுக்குவாங்க, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யோக்கியம் தான். நீ யோக்கியம் இல்லை. எப்போ இடம் மாறினாப்புல? நீ பச்சை கையில போயிருக்கு சொல்ல இடமாற்று பிழை. நான் கொஞ்சம் அப்படி காலார போய் ஒரு இடத்துல உக்காரு, அலையாது. நீ இப்படி வந்துடுறியா? அக்கா கோச்சுக்கும். சிம்லாவுக்கு யாரும் லக்கேஜ் அதிகமா கொண்டு வரவே கூடாது. என்ன லக்கேஜ் பத்தி நீ பேசுற? நீயே குட்ஸ் வண்டியில் தான் வரப்போற. அவன் சொன்னது புரியுதா? அனாவசிய லக்கேஜ் எல்லாம் கூடாதான். உங்க அம்மாவை வீட்லயே விட்டு வந்துரு. நீ నన్నే లక్కేజని చెప్తావా దొంగ వెదవా? ஆமா அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறீங்களா? அடிக்க நல்லா ரெண்டு வைங்க. ஏன் ரெண்டு கஞ்சத்தனம் பண்ணாத, நீங்க நல்லா அடிக்க. ஊருக்கு உண்டா நீ ஏத்தடா? அல்லூரி சீதாராமராஜ் சீதாராம நீ போடி, நீ போடி. ஐ ஊருக்கு வைக்கிறேன் நீ. சூசியாவா பிரேம அபிஷேகமு? ஐயோ ஐயோ, இதுக்காகவா நம்ம டிராமா ட்ரூப் நடத்துறோம்? மரம் வச்சது ஒருத்தன், பழம் பறிக்கிற இன்னொருத்தன. அதுவும் சரிதான். நான் ரைட்டரையாவது பத்திரமா பாத்துக்கிறேன். அடுத்த டிராமாக்கு இன்னொரு ரைட்டர் பார்க்க வேண்டியதுதான். அம்மா వద్దు వద్దు నా మాన పోతుంది. నేను ఎక్కడైనా పోతాను, ఈ ఎక్కడైనా పోతాను. అలాగా చెప్పకూడదుమా. అమ్మనా అమ్మర్గ ఎప్పపదలు కొంజరిగా నువ్వు తల్లి నోర్మీరా నువ్వు. సరే సైలెన్స్ సైలెన్స్. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன். நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கானு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம், அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ். வெரி குட் ரா கோபு, வெரி குட். டேய் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கை தட்டுங்கடா. சிம்லாவுல நடக்கிற அத்தனை நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வேணும், எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கோ. அது அச்சா பொண்ணுப்பா. தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் எடுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு பணமே வேண்டாம். ஸ்லீப்பிங் பஸ்ஸே வேண்டாம்ப்பா, சிட்டிங்கே போதும். அதுல ஒரு 5-10 மீந்தா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும்ல. புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், தாலி வாங்குறது என்னோட செலவு. நம்ம பொண்ணு சிம்லா வர்றது இல்ல, கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது. அம்மாகாரு ஏமே இதுல இஷ்டம் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க, இஷ்டம் இல்லாதவங்கள நாங்க வற்புறுத்துறது கிடையாது. சோ மீக்கு சம்பளம் உண்டு. அவனா அவனு ஷூட்டிங் கேன்சல், சிம்லா வருது. ஓகே விடுங்க. ஏமிது பெத்த கையு பெத்த ரே தங்க வெதவா. யார் வெதவா? கோத்தி முண்டா. எவன் கோத்தி? நோர்மையரா. உன் பொண்ண நோர்மைய சொல்லு. எதுக்கு கைய நீட்டிச்சே? ஒரே